ராசி. ஏன்னா கால புருஷ தத்துவத்துக்கு கடைசி ராசி, அதுல பாத்தீங்கன்னா குருவோடைய அமைப்பாங்க உண்டு, புதனுடைய அமைப்பாங்க நீசம், சுக்கிரனுடைய அமைப்பாங்க உச்சம். மூன்று கிரகங்களும் அங்கே ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியது. அப்போ இந்த மீனத்தில் பிறந்தவங்க அப்படின்னா எனக்கு 12ங்க, எனக்கு காரிய தடையா, எங்களுக்கு எல்லாமே வந்து விரயமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மீனம் என்பது நல்ல கிரகம், நல்ல ராசி, அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களை நல்ல வலிமை. அப்போது ஒரு ஒரு மிகப்பெரிய படிப்பாளி, கலெக்டர் ஆகிறவர், ஒரு பெரிய பேங்க் மேனேஜர், இந்த படிப்புக்கு சம்மந்தப்பட்டது, மூளைக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே இந்த மீனராசிக்காரங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இந்த மீனராசிலையும் தனுசு ராசிலையும் பிறந்தவங்க இப்போ உங்களுக்கு ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு அதிகம் உண்டு. இப்போ நீங்கள் படித்தது கொஞ்சமாக இருந்தாலும் உங்களுடைய அறிவு ரொம்ப அறிவு, நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரானாரியாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இது செஞ்சால் இது நல்லாயிருக்கும், அது செஞ்சால் இது நல்லாயிருக்கும்னு வித்தியாசமான முறையில் உங்களுடைய திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடியது மீனம், சரிங்களா? அப்போ நீங்கள் அடிக்கடி மீனுக்கு கோயில்களில் உள்ள குளத்தில் இருக்கக்கூடிய மீனுக்கெல்லாம் நீங்கள் பொறி போட்டுட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப நல்ல விசேஷம் இருக்கும். அடுத்தது மோட்சஸ்தானம், யாருக்கெல்லாம் மோட்சம் என்னது, நீங்கள் எந்த ஒரு ஜாதி மதம் பார்க்காதீங்க, கிறிஸ்டீன் முஸ்லீம் இந்து யாருக்காக இருந்தாலும் கடைசி காரியம் இருக்குல்ல ஈமக்கிரிய ஸ்தானம், அதற்கு நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஈமக்கிரியதுக்கு நல்ல ஒரு ஒரு தொகையோ இல்லை கூட இருந்து நல்ல உதவியோ செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல விசேஷம் உண்டு, ஓகேங்களா? சரி, இதற்குடைய எந்திரத்துடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குபேர தன ஆகாஷன் எந்திரம். ஸ்ரீ குபேர தன ஆகர்ஷண எந்திரம், ஆகர்ஷண எந்திரம். இதனுடைய மூலிகை குப்பை மேனி, கேள்விப்பட்டிருப்பீங்க. குப்பை மேனி, இந்த குப்பை மேனிக்கு ஒரு விசேஷம் உண்டு, நம்மளுடைய குலதெய்வத்தை வீட்டிற்கு வர வைக்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த குப்பை மேனி தான். இதை காப்பு கட்டி எடுத்து அதனுடைய வேற வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களுடைய குலதெய்வம் வீட்டுக்குள் வந்துடும், உங்களுக்கு நல்ல காரியங்கள் ரொம்ப நல்லா நடக்கும். சரி, இதோடைய எந்திரம் உங்களுக்கு வரையிறேன், ஸ்டார் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் வரைகிறதெல்லாம் தெரியுதான்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரியல புரியல, ஏன்னா நம்ம வந்து பொக்கிஷமாக இருக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போது தெரியலன்னா சொல்லுங்கள், புரியலனாலும் நீங்கள் கமெண்டில் போடுங்க, ஓகேவா? திரும்ப அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஒவ்வொரு முக்கோணத்திற்கும் ஒவ்வொரு சூழாயுதம், இப்படி சுழிச்சு போடுங்க, இப்படி சுழிச்சு சூழாயுதம் போடுங்க. ஸ்ரீ
உத்தாரணே நம மஞ்சள் போட்டுக்கோங்க. இருபத்தி ஏழு ராசி மீன ராசி மீன லக்னம். யந்திரம் வந்து ஷிவ் குபேர தன ஆகர்ஷ்ண யந்திரம். மூலிகை குப்பை மேனி. ஓம் கிளீன் ஸ்ரீ உத்தா உத்ராய உத்தாரணே நமக. சரிங்களா, மஞ்சள் போட்டுக்கோங்க 27 முறை. இதுதான் அதனுடைய யந்திரம். புரிஞ்சுதா உங்களுக்கு? எல்லாரும் ஏதாவது கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு மறுபடியும் இது ஏதாவது நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் வந்து 12 ராசி.